ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் வேர்ல்ட். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் டக் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். நாலா பக்கம் மறைச்சு வச்சுட்டாங்களே. லஞ்சுக்கு நம்ம புதினா ரைஸ் வந்துட்டு செய்ய போகிறோம். அது எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பேபியோட ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கூட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முந்திரி பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், வெங்காயம், ஒரு பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு ஆப்ஷனல் தான். பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகிருக்கு. நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா 7 மந்த் பேபி குடுக்கையில் கொஞ்சம் தொண்டையில் எதுவும் அடைச்சிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நான் கோகனட் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்காங்க அந்த புதினாவோட சட்னி, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணவே இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக இதில் வந்துட்டு குக் பண்ணலாம். இல்லை நமக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஒயிட் ரைஸ் நம்ம வச்சுருப்போம்லாங்க, அது கூட நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை குக்கரில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைஸ் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் கூட நம்ம குக்கரில் தாளித்து நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். பேபி ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பேபி செஞ்சுருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.